சரபாஷ்டகம் சந்திரார்காக்னிதிதிருஷ்டி குளிசரவணகஞ்சலாஜுக்ரஜிக்வ காளீதுர்காசபக்ஷௌ ஹிருதயஜடரகௌ பைரவோ பாடபாக்னி ஊருஸ்தௌ வியாதிமிருத்யு சரபகவரச்சண்டவாதாதிவேகஹ சம்ஹர்தா சர்வசத்ரூன் விஜயதி சரபஹ சாளுவே பக்ஷிராஜஹ ஜ்வலனகுடிலகேசஹ சூர்யசந்திராக்னிநேத்ரம் நிசிதகரணகாக்ரம் கூதஹேமாத்ரிதேகம் சரபமதமுனீந்திரை சேவியமானம் சிதாங்கம் பிரணதபயவிநாசம் பாவயேத் பக்ஷிராஜம். சத்ருபயம், வியாதிகள், பிசாசு முதலிய பூதபாதைகள் விலகி காரிய சித்தியை அளிக்கும் ஸ்ரீ சரபமூர்த்தியாக ஸ்ரீ பரமேஸ்வரன் அவதரித்து நரசிம்மாவதாரம் செய்த ஸ்ரீ பகவானுடைய கோபத்தை அடக்கியதாக புராணங்கள் மற்றும் மந்திர சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த சரபமூர்த்தியின் தியான ஸ்லோகத்தின் பொருள், சந்திரன், சூரியன், அக்னி இம்மூன்றையும் கண்களாக கொண்டவரும் வஜ்ராயுதம் போன்ற சிறந்த நகங்களை உடையவரும் அசைகின்றதும் மிக உக்கிரமுமான நாக்கை உடையவரும் காளி துர்கை இவர்களை இறக்கைகளாக கொண்டவரும் பைரவமூர்த்தியும் படபாக்னியும் வயிற்றில் உள்ள ஜடாராக்னியை கொண்டவரும் இரண்டு தொடைகளிலும் ரோக தேவதையையும் யமனையும் வைத்து கொண்டவரும் சரபமென்னும் சிறந்த பட்சியின் உருவம் கொண்டவரும் பெரும் காற்றைக் காட்டிலும் மிக்க வேகமுள்ளவரும் சர்வ சத்துருக்களையும் சம்ஹாரம் செய்கின்றவரும் பக்ஷிராஜனுமான ஸ்ரீ சரபமூர்த்தி மிகச் சிறந்து விளங்குகின்றார். தேவாதிதேவாய ஜகன்மயாய சிவாய நாளீக்கணிபணனாய சர்வாய பீமாய சராதிபாய நமோஸ்து துப்யம் சரபேஸ்வராய. தேவர்களுக்கெல்லாம் ஆதி தெய்வமும் உலகத்தின் உருவமாக இருப்பவரும் பரமசிவனும் தாமரை போன்ற முகமுள்ளவரும் சர்வனும் பயங்கரனும் ஜீவர்களுக்கு அதிபனுமான சரபபக்ஷியின் உருவம் கொண்ட தங்களுக்கு நமஸ்காரம். சீதாம் சுசூடாய திகம்பராய சிருஷ்டிஸ்திதித்வம் சனகாரனாய ஜடாகலாபாய ஜிதேந்திரியாய நமோஸ்து துப்யம் சரபேஸ்வராய. சர என்றால் ஜீவர்களுக்கும் பெயர், அம்புக்கும் பெயர். ஸ்ரீ மகாவிஷ்ணு திரிபுர சம்ஹார காலத்தில் ஸ்ரீ பரமசிவனுக்கு அம்பாக இருந்தார். இவர்கள் பரமசிவனிடத்தில் பிரகாசிப்பதால் சரபன் எனப் பெயர். சந்திர சூடனும் திக்கை வஸ்திரமாக உடையவரும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இவைகளுக்கு காரணமாக இருப்பவரும் ஜடையை தரித்தவரும் இந்திரியங்களை ஜெயித்தவருமான சரபபக்ஷியின் உருவம் கொண்ட தங்களுக்கு நமஸ்காரம். கலங்ககண்டாய பவாந்தகாய கபாலசூலாங்க கராம்புஜாய புஜங்கபூஷாய புராந்தகாய நமோஸ்து துப்யம் சரபேஸ்வராய. நீலகண்டரும் ஜனன மரண பயத்தை போக்குகின்றவரும் கபாலம் சூலம் இவற்றை அடையாளமாக கொண்ட கைகளை உடையவரும் சர்பங்களை ஆபரணமாக கொண்டவரும்
திரிபுரர்களை சம்ஹாரம் செய்தவரும் சர்வ பக்ஷியின் உருவம் கொண்டவருமான தங்களுக்கு நமஸ்காரம். சமாதிஷட்காய யமாந்தகாய யமாதியோகாஷ்டக சித்திதாய உமாதிநாதாய புராதனாய நமோஸ்து துப்யம் சரபீஸ்வராய. சமம் தமம் முதலிய ஆறு வித மனோ நிகிரகத்தை உடையவரும் யமனுக்கும் அந்தகனாக இருப்பவரும் யமம் நியமம் முதலிய அஷ்டாங்க யோகங்களுக்கு பலனை அளிப்பவரும் பார்வதியின் காந்தனு எப்போதும் புதியதாக இருப்பவரும் சரபபக்ஷியின் உருவம் கொண்டவருமான தங்களுக்கு நமஸ்காரம். கிருணாதிபாசாஷ்டகவர்ஜிதாய கிளீகிருதாஸ்மத்பதிபூர்வகாய குணாஹீனாய குணத்ரயாய நமோஸ்து துப்யம் சரபேஸ்வராய. வெறுப்பு முதலிய எட்டு தோஷங்கள் அற்றவரும் வழியில் நம்மை எதிர்ப்பவர்களை விரட்டுகின்றவரும் நிர்குணரும் சத்வம் முதலிய குணங்களாக இருப்பவரும் சரபமூர்த்தியின் உருவம் கொண்டவருமான தங்களுக்கு நமஸ்காரம். காலாதிவேதாமிருதகந்தலாய கல்யாண கௌதூகலகாரணாய ஸ்தூலாய சூக்ஷ்மாய ஸ்வரூபகாய நமோஸ்து துப்யம் சரபேஸ்வராய. காலத்திற்கு அப்பாற்பட்ட வேதத்தில் கூறிய மோட்சத்தின் தளிராக இருப்பவரும் மங்களத்திற்கும் ஆனந்தத்திற்கும் காரணமாயிருப்பவரும் ஸ்தூல சூக்ஷ்ம ஸ்வரூபமாயிருப்பவரும் சர்வமூர்த்தியுமான தங்களுக்கு நமஸ்காரம். பஞ்சானநாயாக்கில பாஸ்கராய பஞ்சாசதே கர்ணபராசராய பஞ்சாட்சரேசாய ஜகத்திதாய நமோஸ்து துப்யம் சரபேஸ்வராய. ஐந்து முகத்துடன் கூடியவரும் யாவற்றையும் பிரகாசப்படுத்துகின்றவரும் 51 அக்ஷரங்களாகிற மாத்ருகா வர்ணங்களுக்கு ஜீவகலையாக இருப்பவரும் பஞ்சாட்சர மந்திரத்தின் பொருளும் உலகத்துக்கு நன்மையை செய்கின்றவரும் சர்வமூர்த்தியுமான தங்களுக்கு நமஸ்காரம். ஹராய பீமாய ஹரிப்ரியாய பவாய சாந்தாய பராத்பராய மிருடாய ருத்ராய த்ரிலோச்சனாய நமோஸ்து துப்யம் சரபேஸ்வராய. துக்கத்தை போக்குகின்றவரும் பாவிகளுக்கு பயங்கரமாய் தோற்றம் அளிப்பவரும் விஷ்ணுவிடம் அன்பு கொண்டவரும் மங்களரூபியும் சாந்தரும் உலகத்தைக் காட்டிலும் வேறுபட்டவரும் சுகரூபியும் துக்கத்தை போக்குகின்றவரும் முக்கண்ணரும் சரபமூர்த்தியுமான தங்களுக்கு நமஸ்காரம். சரபேஸ்வரு அஷ்டகம் புண்ணியம் ஹ்யப்பட்டே பக்திமான்னரஹ ஸ்ரவணோ இத்யஷ்டக ஸ்தோத்ரம் சகல சத்ரூநாசய. இந்த சரபேஷ்டக சூத்திரத்தை எவர் படிக்கின்றனரோ எவர் கேட்கின்றனரோ அவர்களுடைய பாவங்கள் தொலையும், சத்துருக்கள் விலகி ஓடுவார்கள், எல்லாம் ஜெயமாகும். ஓம் நமசிவாய்.